வெல்கம் டு லேர்னிங் இம்பார்ட்டன். இன்றைக்கி நம்ம சேனலில் எக்ஸாம்பிள் 8.1 வந்து நம்ம பார்க்கலாம். 9th ஸ்டாண்டர்ட் கொஷின் பார்ப்போம். இப்போ என்னென்னா, மொத்தம் என்னென்ன ஏஜில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 10 வயசில் 2 பேர் இருக்காங்க ஒரு குடும்பத்தில். அப்புறம் 10 to 20 வயசில் 6 பேர், 20 to 30ல் 9, 30 to 40ல் 7, 40 to 50 4, 50 to 60 2. ஓகேவா? இப்போ இவங்க எல்லாமே டைரெக்டாக கொடுத்துட்டாங்க, அதனால் இந்த ஃபார்முலா நம்ம எடுத்துக்க போகிறோம். என்ன ஃபார்முலா எல்லாம் படிச்சுக்கோங்க. மீன் ஈக்குவல் டு எக்ஸ் பார் ஈக்குவல் டு சமேஷன் எஃப்எக்ஸ் பை எஃப். அப்போ நம்மளுக்கு எஃப் தேவை, எக்ஸ் தேவை ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும்னா. அதனால் அவங்க கொடுத்துருக்க ரெசிடென்ஸை நம்ம வந்து எஃப்னு எடுத்துக்க போகிறோம். மிட் வேல்யூ வந்து கண்டிப்பாக தேவை. மிட் வேல்யூ வந்து ஒன்றும் இல்லை. இப்போ அவங்க வந்து 10 கொடுத்துருக்காங்க. 10-ஐ 2-ஆல் டிவைட் பண்ண என்ன 5, அதை தான் நம்ம இங்கே எழுத போகிறோம். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம். 10-ஐயும் 20 ஆட் பண்ணால் 30, 30-ஐ 2-ஆல் டிவைட் பண்ண என்ன 50. அந்த மாதிரி தான் நம்ம இது ஃபுல்லாக ஃபில் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதை பாருங்கள், நான் செஞ்சுருக்கேன். 10-ஐ 2-ஆல் வந்து டிவைட் பண்ணால் என்ன வரும், 5 தான் வரும். இந்த மாதிரியும் தெரியாதவங்க இந்த மாதிரி நீங்கள் போட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு 30-ஐ 2-ஆல் டிவைட் பண்ணால் 50, 50-ஐ 2-ஆல் டிவைட் பண்ணால் 25, 70. அதாவது எப்படி இதெல்லாம் இந்த வேல்யூஸ் வந்ததுன்னா, இதை ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணணும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு 2-ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணிவிட்டு மிட் வேல்யூ காலமில் நம்ம எழுத போகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. அப்போது இப்போ பாருங்கள், 10-ஐயும் 20-ஐயும் ஆட் பண்ணால் என்ன 30. 30-ஐ தான் நான் 2-ஆல் டிவைட் பண்ணியிருக்கேன், 50 கிடச்சிருக்கு. அதே மாதிரி எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம், இங்கே எழுத போகிறோம். நான் பண்ணி வச்சுருக்கேன் என்ன, எல்லாமே 5 டேபிள்ஸில் தான் வந்திருக்கு. 5, 50, 25, 35, 45, 55. எதுக்கலாமா? 5 வந் இப்போ 10 இருக்குது. 10-ஐ வந்து 2-ஆல் டிவைட் பண்ணால் 5, 30-ஐ வந்து 2-ஆல் டிவைட் பண்ணால் 50, 50-ஐ 2-ஆல் டிவைட் பண்ணால் 25, 70-ஐ 2-ஆல் டிவைட் பண்ணால் 35, 90-ஐ 2-ஆல் டிவைட் பண்ணோம்னா 45, 110-ஐ நம்ம 2-ஆல் டிவைட் பண்ணோம்னா 55. இதுதான் வேல்யூஸ் எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு எஃப் எஃபெக்ட்ஸ்னா என்ன? இப்போ நான் சொன்னேன், ரெசிடென்ஸை வந்து நம்ம என்னென்ன எடுத்துக்கணும்னு சொன்னேன், எஃப்னு எடுத்துக்கணும்னு சொன்னேன். மிட் வேல்யூ வந்து எக்ஸ்னு எடுத்துக்கணும். அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிறது தான் நம்ம வேல்யூவாக இருக்கும். அப்போது 2 5s are என்ன 10. இப்போது நம்ம வந்து எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி போட போகிறோம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, 15-ஐயும் 16-ஐயும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடச்சிது 90. இப்போ 90 எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு 25-ஐயும் 9-ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 125. அப்புறம் 35-ஐயும் 7-ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 124. 45-ஐயும் 4-ஐயும் மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன கிடைக்கிது 180. அப்புறம் 2-ஐயும் 50-ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 110. இப்போ இதுவரையும் நம்மளுக்கு ஆன்சர்ஸ் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஃபார்முலாவில் உள்ள எஃப்எக்ஸ் கிடைக்கணும், எஃப் கிடைக்கணும். இப்போ எஃப்னா நம்ம இதை தான் நம்ம டினோட் பண்ணியிருக்கோம், எஃப்எக்ஸ்னால் இதை டினோட் பண்ணியிருக்கோம். அப்போ இங்கே எழுதலாம், சமேஷன் எஃப் ஈக்குவல் டு சமேஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு. இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சைடில். ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கிது, நான் 30. அதை இங்கே எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா என்ன வேல்யூ கிடைக்கிது அப்படின்னா, வாங்க ஆட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு ஆட் பண்ணோம்னா 860 அது கிடைக்கிது, இந்த வேல்யூ கிடைக்கிது. இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே எழுதிக்க போகிறேன். 860 ஃபார்மில் எழுதிக்கலாமா? மீன் ஈக்குவல் டு எக்ஸ் பார் ஈக்குவல் டு சமேஷன் எஃப்எக்ஸ் பை சமேஷன் எஃப். இது தான் இப்போது சமேஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 180 பை டிவைடட் பை எஃப் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 30. இப்போது லாஸ்டில் இருக்க 2 0-ம் கேன்சல் ஆச்சுன்னா அப்போ 3 டேபிளில் பண்ணலாம்ல டிவைடு. நம்ம 3 டேபிளில் டிவைட் பண்ணோம்னா 3 போட்டுக்கிறோம், 86. இப்போது நான் என்ன எடுக்கலாம் இங்கே, 6-னா 2 டைம்ஸ், அப்புறம் 6, 8-ல் 6 போச்சுன்னா 2,
இப்போ இந்த 6 2 கீழே இறக்கிக்கிட்டோம்னா நம்ம 24 எடுக்கலாம். 24 வந்து 8 டைம்ஸ். அப்புறம் 6ல் வந்து 4 போச்சுன்னா எவ்வளோ? 5 6 2. அப்புறம் இப்போ 2ல் நிற்கிது. இப்போ நான் பாயிண்ட் வச்சேன்னா இப்போது 20 வந்து எடுத்து 20 வந்திருக்கு, ஏன்னா நம்ம 0 ஆட் பண்ணியிருக்கோம். அப்போது என்ன வரும்? 18 வரும். எத்தனை டைம்ஸ்? 6 டைம்ஸ். 18னா கேன்சல் பண்ணால் 2. அப்புறம் மறுபடியும் இந்த 6 தான் என்னவாகிட்டே இருக்குது, ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. இதை நம்ம இங்கே எழுதிக்கலாம். என்ன வந்தது ஆன்சர்? 2 8 6 6 6 தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. அப்போ இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணோம்னா இப்போது இந்த ஃபஸ்ட்டு 6 அப்படியே போட்டுருக்கலாம். நெக்ஸ்ட்டு 6 தானே ரிப்பீட் ஆகுது, அப்போது 6 ஒன்று ஆட் பண்ணுங்கள். அப்போ என்ன வருது? 7. இதுதான் நம்ம ஆன்சர். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இது வந்து லேர்ன் ஆச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.